விளையக்கூடிய அந்த பப்பாளி அந்த பழம் தான் இப்போ நம்ம எடுத்து பெரிய பெரிய சென்னை அந்த மாதிரி கோயம்புத்தூர் அந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு இப்போ நம்ம இதை அனுப்புறதுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கிறோங்க. அஞ்சலில் மட்டும் நமக்கு ஒரு 9 லட்ச ரூபா வருமானம் கிடைச்சிருக்காங்க. ஆமாம், 2 ஏக்கராவில் சேர்ந்து 5 ஏக்கராவில் வந்துட்டு நம்ம எவ்வளோ வருமானம் எடுக்கிறோமோ அங்கே வந்துட்டு அந்த 5 ஏக்கரோடைய வருமானத்தை இங்கே நம்ம 1 ஏக்கராவில் எடுத்துறோம். 1 ஏக்கராவில் 5 லட்ச ரூபா வருமானம் எடுக்கும். வணக்கம் ரவுளே, யாழ்ப்பாணத்தை தவிர இப்போ நான் இந்த இடத்துக்கு வந்துருக்கேன்னா தமிழ்நாட்டில் சேலத்தில் தலைவாசல்ன்ற இடத்துக்கு தான் வந்துருக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் இயற்கை பண்ணைக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த பண்ணை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இந்த பண்ணை செஞ்சு கொண்டிருக்கணும். இந்த பண்ணையில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா பல வகையான பயிற்சியை செய்யணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5 அடுக்கு விவசாய முறையில் மிகவும் சிறப்பாக செஞ்சு கொண்டிருக்கணும்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 5 அடுக்கு விவசாய முறைன்றதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் பயன்பெற்று கொண்டிருக்கணும். இதே ஒரு வித்தியாசமாக இருக்க போது பல பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா எங்களோட வீடு வழியாக நாங்கள் 5 அடுக்கு விவசாய முறையில் பயிற்சியை செய்ததாக இருந்தால் பல நன்மைகளை பெறக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ வாங்க நான் இந்த பண்ணையை வடிவாக ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன். அதே மாதிரி எல்லாமே உங்களுக்கு இது விளக்கமாக இருக்க போது எங்களோட சேனலுக்கு நீங்கள் முதல்ல வந்திருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வரும். இப்போ வாங்க போகலாம். இந்த இடத்த உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளவு இயற்கையோடு கலந்துருக்குண்டு. இதில் பல வகையான பயிற்சியை செய்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், சுற்றி பெற தோட்டங்கள்லாம் பல பயிற்சியை செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் வாங்க பண்ணைக்குள்ளே போவோம். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். உங்களோட பேர் ஐயா? என் பேர் சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டம் சிறுவாச்சூர் கிராமத்தில் எஸ்ஆர் இயற்கை தோட்டம். என் பேர் எஸ் ராஜுங்க. ஓகே, நீங்கள் எவ்வளோ காலமாக ஐயா இந்த இயற்கை விவசாயம் செய்து கொண்டிருக்கிறீங்க? நாங்கள் இப்போ ஒரு 30 வருஷமாக நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன். அதில் ஒரு 15 வருஷமாக நம்ம கெமிக்கல் விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷமாக வந்துட்டு நம்ம ஆர்கானிக் விவசாயம் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதில் வந்துட்டு ஒரு 7 வருஷமாக நம்ம வந்துட்டு இயற்கை விவசாயத்துக்கு நம்ம வந்து இயற்கை விவசாயம் இப்போ சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே, உங்களோட இந்த விவசாய முறைகள் என்னென்ன மாதிரியான விவசாய முறைகளை நீங்கள் மேற்கொண்டு கொண்டிருக்கிறீங்க? ஐயா இப்போ நாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 அடுக்கு விவசாயம் பண்ணிகிட்ருக்குறோம். அடுத்தது வந்துட்டு மஞ்சள், அதுக்குள்ளார ஊடு பயிரா அதில் வந்து 4 அடுக்கு பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் இன்னொரு 2 ஏக்கரை நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு அந்த 5 அடுக்கு மெத்தடில் ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடு பண்ணுறதுக்காக நம்ம அதை ட்ரெஞ்ச் எடுத்து நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்குறோங்க ஐயா. ஓகே, இப்போ உங்களோட இப்போ இயற்கை விவசாயங்களுக்கு காட்டக்கூடிய மாதிரி இருக்குமா? ரெடியாக இருக்குதுங்க. 5 அடுக்கு பல பயிர்கள் ரெடியாக இருக்குங்க. அடுத்தது வந்து மஞ்சள் இப்போ ஸ்டாண்டிங் கிரப்போ அதுவும் ரெடியாக இருக்குதுன்னா அது நம்ம பார்க்கலாங்க. ஓகே, அப்போ நாங்கள் இப்போ வடிவா தோட்டங்களை ஃபுல்லாக சுற்றி பார்ப்போம். பார்க்கலாங்க ஐயா. ஓகே ஐயா. ஐயா இதில் நம்ம வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் அதுக்குள்ள ஒரு ஆனியன் வெங்காயம் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு மிளகா வச்சிருக்கிறோம். அதுக்கு அடுத்தது வந்துட்டு இன்னொரு லைனில் கம்பு இப்போ வைக்கிறதுக்கு நம்ம நாற்று ரெடியாக விட்டுருக்குறோங்க ஐயா. அதுக்கப்புறம் இதை முழுமையாக நம்ம கவர் கிரப்பாக 20 இலை தவிரமான மோத் பீன்ஸ் அதாவது நரிப்பயிரும் நம்ம இதில் ஃபுல்லாகவே கவர் பண்ணிவிடுவோம் ஐயா. ஓகே, இதை பண்ணிட்டோம்னா நம்ம இதில் 5 வகையான பயிர் இதுக்குள்ளார வந்துடுங்க ஐயா. ஓகே, நான் இதை இப்படி இலங்கையில எல்லாம் பார்த்துருக்கிறேன். என்னடா நாங்கள் ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற இலங்கையில் அங்கெல்லாம் வெங்காயம் தனியாக வெங்காயம் தான் நாங்கள் வைப்போம். வெங்காயம் வைப்போம், மஞ்சள்ண்டா மஞ்சள். ஆனால் இந்த விவசாய முறையை பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்கு. என்னடா வெங்காயத்துக்கு கொண்டு வந்து வேறைய வச்சாலே ஆட்கள் பேசுவாங்க, ஏண்டா இப்படி வைக்கிறேன். ஆனால் இங்கே வந்து பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்கு. என்னடா ஒவ்வொரு ஒரு பயிருக்குள்ள இன்னும் ஒரு பயிர். ஆமாங்க, அது என்ன காரணம்னா நம்ம வந்து மோனோகிராப்பா கெமிக்கல் விவசாயத்தில் பண்ணணும் அப்படின்னா நம்ம மோனோகிராப்பா வைக்கலாம். இப்போ இங்கேயும் மற்ற கெமிக்கல் விவசாயம் பண்ணுறாங்க. ஸோ அவங்களாம் வந்துட்டு சிங்கிள் கிராப்பா மோனோகிராப்பா அவங்க பண்ணுறாங்க. பட் இயற்கை விவசாயம் நம்ம பண்ணக்குள்ள ஒரு பயிருக்குள்ளார நம்ம 5 வகையான நம்ம இன்டர்கிராப்பா நம்ம பண்ணுறாங்க ஐயா. ஸோ அதில் வந்துட்டு இன்டர்கிராப்பில் வர வருமானம் வந்துட்டு செலவுக்கு சரியாக போயிட்டா விட மெயின் கிராப்பில் வர வருமானம் நமக்கு மீதியாக இருக்கும் ஐயா. நம்ம லாஸ்ட் இயர் நம்ம பண்ணணும் 2 ஏக்கரை நம்ம மஞ்சள் போட்டிருந்தோம். 2 ஏக்கராக்குள்ள நமக்கு 9 லட்ச ரூபா நிகர ப்ராஃபிட்டாக நமக்கு கிடைச்சிருக்குதுங்க ஐயா. அப்படியா? ஆமாங்க ஐயா. ஆமாங்க, நீங்கள் என்ன ஐயான்னு சொல்லாதீங்க, தம்பின்னு சொல்லுங்க. எனக்கு அது அதான் எனக்கு பிடிக்கும். நீங்க மரியாதை நிமித்தம் சொல்றீங்க, நான் உங்களை ஐயான்னு, நீங்க எனக்கு தம்பின்னு. இல்லை, நம்ம ஐயான்னு சொல்லி பழக்கம் ஆயிடுச்சு, அதனால அப்படியே. அப்படியா? அதே மாதிரி விடுங்க, இருக்கட்டும். உங்களோட அன்புண்டே நான் வச்சுக்கொள்றது. ஓகே, என்னடா அதை பார்க்குறவையும் வந்து என்ன மாதிரி யோசிக்கணும், ஏன்னா எனக்கும் அப்படி பிடிக்காது. ஓகே, நம்ம கலாச்சாரத்தில் அந்த மாதிரி சொல்லி பழக்கமாயிடுச்சு. அப்படியா? ஓகே, பெரிய பரந்த பரப்பில் தான் இந்த விவசாயத்தை ஐயா மேற்கொண்டுருக்கிறாரு. இதில் நீங்கள் பார்க்கலாம், பார்த்த உடனே பச்சை பசையிலன்னு தெரியும். அதுக்குள்ளே வெங்காயம் இருக்குது, அதே மாதிரி மஞ்சள் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒவ்வொன்றோட காட்டுறேன் பாருங்கள். இதில் வெங்காயம் நட்டுருக்கிறார், அதே மாதிரி பக்கத்தில் மஞ்சள். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ மிளகாய் வச்சுக்கிறார். இந்த பார்த்திங்க நேராக இதுதான் 5 அடுக்கு விவசாய முறை. இப்படி செய்தால் எங்களுக்கு பல நன்மை கிடைக்கும். நீங்கள் இப்படியான பயிற்சியை செய்ய இந்த இப்படி பைப் மூலமாக நாங்கள் சொட்டு நீர் பாசனம் சொல்கிறோம். சொட்டு நீர் பாசனத்தில் தான் நாம் வந்துட்டு நீரும் கொடுக்குறோம். அதுவே தான் நம்ம ஜீவாமிருதன்ற கரைசல் நம்ம அங்கே நீங்கள் கரைச்சி அதை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்க எல்லாமே கலந்து அளவாக வரும். எல்லா இந்த ஏரியானுடைய பரப்பு எல்லா பகுதியும் அது போய் சேர்ந்துருக்கு. இதில் இப்போ எவ்வளோ பரப்பில் இதை செய்து கொண்டுருக்குறீங்க? இது வந்து ஒரு 1.5 ஏக்கரோட நம்ம பண்ணிட்டு செய்துட்டு இருக்கிறோம். மஞ்சள் மட்டும் 1.5 ஏக்கரோட மஞ்சளோட வெங்காயம் மிளகாய் கம்பு நரிப்பயிறு 5 பயிரும் நம்ம இதுக்குள்ள பண்ணியிருக்கிறோம். பாடுறதெல்லாம் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாமந்தி பூவும் வந்துட்டு தட்டைப்பயிரும் இப்போ எல்லாம் நட்டுட்டுருக்குறோம். துவரை இது 3 பாடுறலாம் வந்துருங்க ஐயா. பாடுற கிராப்பு அது வந்து உள்ளார் வந்து மஞ்சள் இதெல்லாமே உள்ளார் வந்துருங்க. ரொம்ப வித்தியாசமாக இருக்குது பார்க்க. எனக்கு இதை பார்க்க இந்த விவசாய முறை இலங்கையிலேயும் இப்படி ரொம்ப செய்யணுன்ற ஒரு ஆசையாக இருக்குது ஐயா. இதில் பார்த்தால் கிணக்க மரங்கள் பார்த்தால் காடு மாதிரி வளர்ந்துருக்குது. கிணக்க மரங்கள் இருக்குது, அங்கால பப்பாசியல் இருக்குது, வாழையல் இருக்குது. இதுகளில் என்ன மாதிரியான பயிற்சி முறையில் செய்து கொண்டிருக்கிறீங்க? என்னென்ன மரங்கள் நிற்கிது? எப்படி எந்தெந்த அளவு திட்டங்கள் எல்லாம் நட்டுருக்கிறீங்க ஐயா? நம்ம இது வந்துட்டு 8x8 அல்ட்ரா ஹை டென்சிட்டி ஃப்ரூட் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற மெத்தடில் நம்ம இப்போ உருவாக்கியிருக்கிறோங்க ஐயா. ஒவ்வொரு 8 அடிலையும் ஒரு வகையான மரங்கள் நட்டுருக்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மா, கொய்யா, மாதுளை, ஆரஞ்சு, சாத்துக்குடி, அத்தி, சீத்தா இப்படி பல வகை பயிர் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது 8x8 நம்ம ஒரு ஏக்கராவில் 680 மரங்கள் உருவாக்கியிருக்கிறோம், பழமரங்கள். அதுக்கு உள்ளார வந்துட்டு நம்ம வந்துட்டு 8x8 பப்பாளி நட்டுருக்குறோங்க. அதுக்கு உள்ளார வந்துட்டு நம்ம 8x8 வாழை நட்டுருக்குறோம். அதுக்குள்ளார 8x8 நம்ம வந்துட்டு செடி முருங்கை நட்டுருக்குறோம். அதுக்கு உள்ளார 8x8 நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பயிரினுடைய சென்டர்லையும் நம்ம வந்துட்டு கருவேப்பிலை நம்ம நட்டுருக்குறோம். ஸோ இது மாதிரி நம்ம 5 அடுக்கில் நம்ம அதை பயிர் பண்ணியிருக்கிறோங்க ஐயா. இது மாதிரி தான் இந்த காடி அமைச்சிருக்கிறோம். இதில் வந்துட்டு நம்ம 16 அடிக்கு ஒருக்க நம்ம ட்ரன்ச் எடுத்துருக்குறோம். 2 அடி ஆழாகலாம் உள்ள நம்ம ட்ரன்ச் எடுத்துக்கிறோம். அந்த ட்ரன்ச்சில் இங்கே இருக்கிற எல்லா வேஸ்ட்டு கழிவுகளும் நம்ம அதில் போட்டு இந்த ஜீவாமிரதங்கிற நம்ம கரைசலை ஊற்றி நம்ம அதை மக்க வச்சு அந்த மக்கு வந்துட்டு இந்த தாவரத்தினுடைய எல்லா பகுதிக்கும் போய் சேர்ற மாதிரி நம்ம இது இப்போ உருவாக்கியிருக்கிறோங்க ஐயா. இந்த மெத்தடை தான் நம்ம உருவாக்கியிருக்கிறோம். இப்போ என்னடா நாங்கள் இந்த 5 அடுக்கு விவசாய முறையை நாங்கள் எங்கட வீட்டு தோட்டங்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்குமா ஐயா? ஒரு 25 சென்ட்டில் இருந்தால் அதுமாரி பயன்படுத்த இந்த ட்ரென்ச் எடுக்கிறதுக்கு 16x16 அந்தமாரி இடைவெளி வேணும். ஸோ அந்த மாதிரி ஒரு 1/4 ஏக்கராக இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி தாராளமாக உருவாக்கலாம். அதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த 8x8 அல்ட்ரா ஹை டென்சிட்டியை நம்ம உருவாக்கி 1 ஏக்கராவில் 5 லட்சத்துலேருந்து 7 லட்சம் ஒரு வருஷத்தில் வருமானமாக நம்ம ஈட்டலாங்க ஐயா. ஓகே, இப்போ நார்மலாக சாதாரணமாக செய்கிற பயிற்சி விவசாயத்துக்கும் இப்படி 5 அடுக்கில் செய்கிற விவசாயத்துக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும்? வெரி குட் ஐயா. நம்ம இப்போ 5 ஏக்கராவில் வந்துட்டு நம்ம எவ்வளோ வருமானம் எடுக்கிறோமோ அங்கே வந்துட்டு அந்த 5 ஏக்கரோடைய வருமானத்தை இங்கே நம்ம 1 ஏக்கராவில் எடுத்துகிறோம். இப்போ 5 ஏக்கர் பரப்பளவு அதிகமாக 5 ஏக்கர் வேணும். அப்போ நம்ம 5 ஏக்கராவுக்கு இல்லாத 1 ஏக்கராவில் 5 ஏக்கராவுக்கு ஒரு உண்டான வருமானத்தை நம்ம 1 ஏக்கராவில் அந்த பயிர்களை அமைச்சு நம்ம 5 அடுக்கை நம்ம உருவாக்கி அந்த வருமானத்தை முழுமையாக நம்ம எடுக்கலாங்க ஐயா. ஓகே, அதுதான் அந்த 5 அடுக்கு விவசாய முறையில் இருக்கிற நன்மை. நன்மைகள். ஆமாங்க ஐயா. இப்போ நம்ம அது வந்துட்டு சூரிய ஒளியை பேஸ் பண்ணி ஒரு தாவரன்றது 5 பஞ்சமகாபூதத்தினுடைய தொகுப்பு தாங்க ஐயா. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முழுமையான தண்ணி, சூரிய ஒளி, அதே மாதிரி உணவு பங்கீடு, காற்று பங்கீடு, இதுக்கு எல்லாமே போட்டி இல்லாத ஒவ்வொரு தாவரமும் ஒவ்வொரு கோணத்தில் நம்ம இப்போ அமைச்சிருக்கிறோங்க. அது மாதிரி தான் நம்ம இதை உருவாக்கியிருக்கிறோம். ஓகே, சரி. இப்போ நாங்கள் உள்ளுக்கு போய் என்னென்ன மரங்கள் பார்க்கலாங்க வாங்க ஐயா. நம்ம காட்டுறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே இதை செய்யக்கூடிய ஒரு இதுதான். ஓகே, புலம்பெயர்ந்து வாழும் உறவுகளே, உங்களுக்கு தெரியும் இலங்கையில மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி நிலவி கொண்டிருக்கு. இந்த நேரத்துல தாயத்துல வாழ்ற உறவுகளுக்கு அத்தியாவசிய பொருட்களை நீங்கள் அவங்க வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்னு யோசிச்சிங்களா இருந்தா கட்டாயமிக high2world.com-க்கு போய் அத்தியாவசிய பொருட்களை ஆர்டர் பண்ணிங்கன்னா வேண்ட வீடுகளுக்கு போய் சேரும். இந்த high2world.com பாத்தீங்கன்னா புலம்பெயர் உறவுகளையும் தாய உறவுகளையும் இணைக்கும் ஒரு உறவு பாலமாக தான் இருக்குது. இந்த high2world.com-ல போய் உங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை உங்களோட உறவுகளுக்கு அனுப்பி கொள்ளுங்கள் ஐயா. இது வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது சீத்தா மரங்க ஐயா. ஓகே, இது வந்து நம்ம இதில் ஃபுல்லாகவே ஒரு 20-25 பிளான்ட்டை நம்ம வச்சுருக்கிறோம். அடுத்தது வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா அத்தி மரங்க ஐயா. இது வந்து அத்தியில் 2 வெரைட்டி வச்சுருக்கிறோம். பூனே ரெட் அப்படின்னு ஒரு ரகம், டர்க்கி பிரவுன்னுட்டு இங்கே வாங்க ஐயா காட்டுறேன். இது வந்து டர்க்கி பிரவுன்னு ஒரு ரகம் வச்சுருக்கிறோம். இது வந்து வாழையில் நம்ம வந்து 7 ரகம் பயன்படுத்தியிருக்கிறோம். 7 ரகங்கள் பயன்படுத்தியிருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு லைன்லையும் ஒவ்வொரு ரகமாக நம்ம பயன்படுத்தியிருக்கோம். தேன் வாழை, கற்பூரவள்ளி, அதே மாதிரி ஏலாக்கி, மொந்தன், செவ்வாழை, அந்த அடுத்தது வந்துட்டு இது பூவன், வந்துட்டு ரஸ்தாலே இந்த மாதிரி 7 ரகங்கள் நம்ம இங்கே உருவாக்கியிருக்கிறோங்க ஐயா. அந்த மாதிரி ஒவ்வொரு வெரைட்டி பல மரத்துலேயும் நம்ம ஒவ்வொரு இப்போ மான் எடுத்துக்கிட்டால் அதில் 9 ரகம் பயன்படுத்தியிருக்கிறோம், கொய்யான்னு எடுத்துக்கிட்டால் அதில் 7 ரகம், அதே மாதிரி வந்துட்டு மாதுளைனா அதில் 1 ரகம் பயன்படுத்தியிருக்கிறோம், இது எலுமிச்சையில் 2 ரகம் பயன்படுத்தியிருக்கிறோம். அதே மாதிரி அடுத்தது வந்துட்டு இது அன்னாச்சி, இப்போ இந்த பார்டரில் ஃபுல்லாக நம்ம அன்னாச்சி ஒன்று இருக்கிறோம். அதேமாரி இந்த உயிர் வேலியாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆமணக்கு பண்ணியிருக்கிறோம், துவரை பண்ணியிருக்கிறோம். அதில் வந்து இந்த உயிர்வலியினுடைய பாடல் வந்துட்டு சாமந்தி பூ, அடுத்தது வந்துட்டு இது தட்டைப்பயிறு, அதுக்கப்புறம் அதில் கம்பு, இப்படி எல்லாமே நம்ம உயிர் வேலையை நம்ம பயன்படுத்திக்கிறோம். உள்ளார் வந்து இந்த பழமரங்கள்லாம் சிறப்பாக அமைச்சிருக்கிறாங்க ஐயா. இது எல்லாமே முழுக்க முழுக்க நம்ம இயற்கை விவசாயமாக தாங்க பண்ணுறோம். அதில் வந்துட்டு குறிப்பாக ஜீவாமிரதம் மட்டும்தான் அதுக்கு தேவையான ஒரு உணவாக நம்ம அது கொடுத்துக்கிட்டு இருக்கிறோங்க. ஓகே, ஆமாங்க. இப்போ வந்து பப்பாளி வந்து அறுவடைக்கு வந்துகிட்டு இருக்குதுங்க ஐயா. அது இப்போ நம்ம வந்துட்டு சென்னை பெரிய பெரிய மார்க்கெட்டுக்கு இப்போ நம்ம அனுப்பிவிட்ருக்குறோம். அதேமாரி இந்த செடி முருங்கையெல்லாம் இருக்கிற அந்த இலையை அந்த காயை நம்ம வந்து பவுடராக்கி வெளி மாவட்டத்துக்கு வெளி மாநிலத்துக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிறோங்க ஐயா. அதுமாரி வெளி மாநிலத்துக்கு வெளிநாட்டுக்கு யாரையும் தேவைன்னா கூட என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கூட தான் நம்ம அந்த மாநிலத்துக்கு அந்த வெளிநாட்டு கூட நம்ம அனுப்பி வைக்கிறது கூட தயாராக இருக்கிறாங்க ஐயா. எல்லாமே பயனுள்ளதாக இருக்கு. ஆமாம், எல்லாமே பயனுள்ளது தாங்க இருக்கு. நம்ம விவசாயத்துக்கு இயற்கையான ஒரு பொருளை நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம். சரி ஐயா. இது மகர்ந்த சேர்க்கைக்காக தேன் பெட்டியும் நம்ம வச்சிருக்கிறோங்க ஐயா. அது தேன் பெட்டி தேன் பெட்டியும் வச்சிருக்கிறோங்க ஐயா. இதை இப்படி சுற்றி வர பார்த்தீங்கன்னா இந்த நேருக்கு பப்பாசி மரம், அதே மாதிரி அடுத்த இங்கால் கோடுல முருங்கை மரம், வாழை அப்படியே தொடர்ந்து போய் கொண்டிருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எல்லா மரங்களுமே நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்கு, அதே மாதிரி நல்லா அறுவடையும் செய்து கொண்டிருக்கணும். பாருங்கள், இப்போ பப்பாசி எல்லாம் பயங்கரமாக அறுவடை செஞ்சுருக்கேன், கிணக்கு அறுவடை செஞ்சு கொண்டிருக்கேன். பாருங்கள், இது இந்த சுற்றி வர பார்த்தாலே காடு மாதிரி, வெயிலுன்றதே கீழே பெரிய லெவலில் வேற இல்லை, அந்தளவுக்கு இதை பயன்படுத்தி கொண்டிருக்கணும் சூரிய ஒளியை. அங்காட பார்த்திங்கன்னாண்டா தேன்பட்டியும் வச்சுருக்கணும். பாருங்கள், இதில் தேன்பட்டி என்னடா மகரந்த சேர்க்கைக்காண்டி வச்சுருக்கணும். இந்த தேன்பட்டி நிற்கிறவங்களுக்கு என்ன? ஓகே ஐயா, இது வந்து மாதுளை மரங்க ஐயா. இதில் வந்துட்டு நம்ம ஒரு 125 மரம் நம்ம வச்சுருக்கிறோம். அடுத்தது வந்துட்டு நம்ம கொய்யா மரம் இருக்குங்க. இப்படியே இதில் பப்பாசி மரங்களும் மாதுளை மரங்களும் கலந்து வச்சுக்கிறீங்க? ஆமாங்க ஐயா, ஆமாங்க. பப்பாளி, மாதுளை, வாழை, செடி முருங்கை இப்படி எல்லாம் வச்சிருக்கிறீங்க. கீழே வந்து கருவேப்பிலை வச்சிருக்கிறோம். இதெல்லாம் கருவேப்பிலைங்க ஐயா. இதெல்லாம் கருவேப்பிலை? ஆமாங்க ஐயா. இது எல்லாமே சொட்டு நீர்? எல்லாமே சொட்டு நீர் பாசனத்தில் தான் ஐயா பண்ணிட்டு இருக்கோம். அந்த குடத்துக்குள்ளே தேனி நிற்குது, அது குடத்துக்குள்ளார வந்துட்டு இதை ஏதாவது ஈ வந்ததுன்னா விழுவுற மாதிரி நம்ம அதை பண்ணியிருக்கிறோங்க ஐயா. அதுக்குள்ளார வந்துட்டு ஆமணக்கு புண்ணாக்கு அதில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டோம்னா அந்த ஸ்மெல்லுக்கு வந்து பழையெல்லாம் அதுலேருந்து விழுந்துருங்க ஐயா. ஓகே. ஈ என்றால் ஈ என்றால் இந்த வாழை மரத்தில் வர கூண் வந்து அந்த மாதிரி இதெல்லாம் அதில் வந்து விழுந்துருங்க ஐயா. ஓகே. அது வந்து வாழை மரத்துக்கு பாதிப்பு? வாழை மரத்துக்கு பாதிப்பு. அதனால அந்த மாதிரி வச்சு நம்ம கவர்ந்து பிடிச்சி அழிச்சிடறோம். அழிச்சிடுறீங்க? ஆமாங்க. ஏன்னா கவர்ச்சி பொறின்னு சொல்கிறது அதெல்லாம். ஓகே. ஆமாங்க. இன்னும் அந்த மாலை இதெல்லாம் இருக்கு. வாங்க, என்னென்ன மரங்கள் இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொய்யா மரங்க ஐயா. கொய்யா மரம். இதில் வந்துட்டு நம்ம வந்து ஒரு 5 ரகம் நம்ம இதில் பயன்படுத்திருக்கிறோங்க ஐயா கொய்யாவில். அடுத்தது வந்துட்டு மாவில் 9 ரகம். இந்த இடையிலுக்குள்ளே இந்த கொய்யா வருமோ? நல்லா வளருங்க ஐயா, அற்புதமாக வளருதுங்க ஐயா. ஓகே. ஆனால் எல்லாமே நெருக்கமாக இருக்குது. ஆனால் கிணக்க பயன் தந்தோன்னு இருக்குது உங்களுக்கு? ஆமாங்க ஐயா, ஆமாங்க. நல்ல வருமானம் வரக்கூடிய பயிர்களை தான் நம்ம பண்ணியிருக்கிறோங்க ஐயா. ஓகே, வாங்க உள்ளார் வாங்க. ஓகே ஐயா. பார்த்தீங்கன்னா என்ன ஐயா ஐயான்னு ஒரு சொல்லவும் கேட்கல. அவர் அதான் அவருக்கு பழகிட்டுன்னு சொல்லி தான் நான் சொல்கிறேன். நீங்கள் யாரும் தப்பாக நினச்சி கொள்ளாதீங்க. இதில் மா ரகம் இது எல்லாமே இந்தாண்ட ஃபுல்லாகவே மா வச்சுருக்குறாங்க ஐயா. ஓகே. இது மாமரங்கள் இதெல்லாம் வச்சுக்கிறீங்க? ஆமாம், வச்சுருக்குறாங்க ஐயா. ஓகே. பாருங்கள், இதில் கிணக்க மாமரங்கள் அதே மாதிரி எல்லாமே இருக்குது. இதில் கீழே என்னது? கீழே வந்து அந்த ட்ரெஞ்சுங்க ஐயா. ட்ரெஞ்சு வந்து நம்ம இதில் தான் மூடாக்கா போட்டிருக்கிறோம். இலை தலை சருகு இதிலிருந்து கவாத்து பண்ணி எல்லாமே இதுக்குள்ளார நம்ம வந்துட்டு மூடாக்கா பயன்படுத்திக்கிறோம். அப்படியே இதிலேருந்து எடுத்து கீழே எல்லாமே இது குழியில் நம்ம 2 அடி ஆழத்தில் நம்ம அப்படியே போட்டு மூடாக்க மக்க வச்சுட்டு இருக்கிறோம். இதில் வந்து ஹியூமஸுங்கிற மக்கு உருவாகிறோம். அந்த மக்குதிலிருந்து தான் அந்த தாவரத்துக்கு எல்லாத்துக்குமே அந்த சத்து, தண்ணி, ஊட்டச்சத்து எல்லாமே இதிலிருந்து தாங்க எடுத்துக்குது. ஓகே. இதெல்லாம் நம்ம பப்பாசி பழங்கள்லாம் அறுவடை செஞ்சோம். இப்போ அறுவடை செஞ்சிட்டு இருக்கு. இப்போ எத்தனை நாளைக்கு ஒருக்கா நீங்க அறுவடை செய்றீங்க? 8 நாளைக்கு ஒருக்கா அறுவடை ஆயிடுது. ஓகே, எவ்வளவு வருமானம் வருது? இதுல பப்பாளி மட்டுமே இந்த வருஷம் ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு வந்துருங்க ஐயா. இப்போ போட்டு 8 மாசம் ஆகுது. 2 லட்சம் ரூபாய் வருமானம் வரும். செடி முறைங்கள வந்துட்டு 1 லட்சம் ரூபாய் வருமானம் எடுத்தாச்சு. இப்போ அடுத்து வாழை எல்லாம் விட்டுட்டு இருக்குதுங்க ஐயா. அது வந்து இப்போ 1 லட்சம் ரூபாய்க்கு வந்துருங்க ஐயா. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு இந்த மா, கொய்யா, மாதுளை இது எல்லாமே நமக்கு பலனுக்கு வந்துருங்க. அது வர்றப்ப நமக்கு ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய் வருமானம் வந்துருங்க. வருமானம் வருது. நீங்க இப்போ எத்தனை ஏக்கர்ல செய்றீங்க இது? இப்போ இது வந்து 1 ஏக்கர்ல பண்ணிருக்கோம். இன்னும் 2 ஏக்கரை ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். அதில் வந்து தென்னை, பாக்கு, வாழை, காஃபி, கலரி செடியை, பிளாக் பெப்பரு, அதுக்குள்ள வெஜிடபிள்ஸ், இந்த மாதிரி பல பயிர் பண்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாத வந்துட்டு கிராப்ஸ், அந்த இது திராட்சை வந்து போடுறதுக்கும் அது தனியாக ரெடி பண்ணிட்டு இருக்கு. நம்ம எல்லாமே இங்கே இயற்கை தான் இங்கே பண்றோம். எந்த விதமான ரசாயனமோ இல்லாட்டி அங்கே உரம் எதுவுமே நம்ம பயன்படுத்துறதுல ஒரே ஒரு நாட்டு பசுமாட்டை வச்சுட்டு அதனுடைய கோமியத்தையும் சாணத்தையும் நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு நல்லா மல்டிப்ளை பண்ணி இதுக்கு நம்ம வந்து ஜீவமரதங்கிற கரைசெல்லாம் நம்ம இதை விட்டுட்டு இருக்கிறாங்க. இதை தவிர நம்ம வேற எதுவும் செய்யல. ஆமாங்க ஐயா. ஓகே, இதுல நீங்க பாத்தீங்கன்னா இதுவும் வச்சுக்கிறீங்க. அன்னாசி மரம் அன்னாச்சியும் நம்ம வச்சிருக்கிறோங்க ஐயா. பாடுறப்ப நம்ம அன்னாசி மரம் தொடருக்கு அன்னாசி மரம் இருக்குது இருக்குதுங்க. உங்களுக்கு இதுல கொஞ்சம் பார்த்தால அது சருகுகள் போட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு சிலது மரங்கள் தெரியாம இருக்கலாம். ஆனா இங்க நேர்ல வந்து பாக்க எனக்கு கிணக்க மரங்கள் கண்ணுக்கு தெரியுது. தெரியுதுங்க ஐயா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அன்னாசி மரங்கள் அப்படி லைனுக்கு அப்படியே நேர போய் கொண்டு இருக்கு அப்படியே. ஆமாங்க, தொடருக்கு. ஆமாங்க, சில பேருக்கு பார்க்கவே தெரியாது. என்னடா சருகுகளுக்கு போட்டிருக்கிறபடியே வித்தியாசம் தெரியாது. கண்டிப்பா. இப்ப இந்த பழமரங்கள்லாம் வச்சு இப்ப 8 மாசம் ஆகுதுங்க ஐயா. இதனுடைய வளர்ச்சி வந்து 2 வருஷத்துக்கு கம்மியா தான் இருக்கு. ஏன்னா அது குழந்தையா இருக்கிறதுனால 2 வருஷம் அதனுடைய வளர்ச்சி கம்மியா இருக்கும். ஸோ 2 வருஷத்துக்கு பின்னாடி வந்து அதனுடைய வளர்ச்சி ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த சமயத்துல வந்துட்டு இதெல்லாம் நமக்கு பலன் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அதனுடைய வளர்ச்சி வந்து அபீரதமா இருக்குங்க ஐயா. இது நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு 2 வருஷம் வரைக்கும் சேத்திங் பண்றோம். அதாவது வந்துட்டு ஒரு கிளை விடுறோம். அதுல வந்துட்டு நம்ம கவாத்து பண்ணி 4 கிளை விடுறோம். அந்த 4 மறுபடியும் கவாத்து பண்ணி இப்படி 16 கிளையை விட்டு ஒரு நிழற்குட வளம் மாரி ஒவ்வொரு மரத்தையும் நம்ம இப்போ உருவாக்கிடுவோம். அப்போ வந்து அதனுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும். அப்போ தான் நமக்கு பலன் வரும். ஒரு 2 வருஷத்துக்கு மேலே அந்த பழ மரங்கள்லாம் நமக்கு ரெடி ஆகிடுங்க ஐயா. அப்போ பழங்கள் கொடுக்கறதுக்கு அப்படி வந்துருச்சுன்னா 2 வருஷத்துக்கு மேலேருந்து நமக்கு ஒரு 70-80 வருஷம் வரைக்கும் ஒரு ஏக்கராவுக்கு கம்மியான வருமானம் 5 லட்சம், அதிகமான வருமானம் ஒரு 10 லட்சம் வரைக்கும் நம்ம இதில் ஒரு ஏக்கராவும் நம்ம வருமானம் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஓகே, இதில் நீங்கள் முருங்கையும் காய்க்க வலிக்கிட்டேன்னு இதில்? ஆமாம், முருங்கையும் நிறைய வந்திருக்குதாங்க. நம்ம ஏற்கனவே 1 லட்சம் ரூபாய்க்கு அறுவடை பண்ணிட்டோம் முருங்கை. ஆமாங்க, ஆமாங்க. நம்ம முருங்கையா என்ன வித போகுது? முருங்கைக்காய் ஒரு கிலோ வந்துட்டு 50 ரூபா, 60 ரூபா அந்த மாதிரி ரூபாய். இலங்கையில் பார்த்தீங்கன்னா இலங்கையில் பார்த்தீங்கன்னா சில விலை 1500 ரூபா. இங்கே வந்துட்டு 60 ரூபா, 50 ரூபா அந்த மாதிரி ரேட்டுக்கு போயிட்டு இருக்கு. ஆனால் இப்போ குறைஞ்சிட்டு தாங்க. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போ இங்கேயும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. 20 ரூபா, 25 ரூபா அந்த மாதிரி போயிட்டு இருக்குதுங்க. ஆனால் எல்லாமே அப்போ உங்களுக்கு பயன் தந்தோன்ற? ஆமாம், எல்லாமே பலன் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. இப்போ இது வந்து வாழை இப்போ வந்து எல்லாம் குளத்தள்ளி இருக்குதுங்க ஐயா. அது வந்து இனிமேட்டுக்கு ரெடி ஆகிடுங்க ஐயா. அது இப்போ வருமானம் வந்துடும். அது 1 லட்ச ரூபாய்க்கு நமக்கு வருமானம் வந்துருங்க. அது ஒரு 300 மரம் இருக்குது. ஸோ அது நமக்கு வருமானம் வந்துருங்க. அப்போ எப்படியும் நாங்கள் 5 அடுக்கு விவசாய முறையை பின்பற்றுறதுலாம் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பயன் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இயற்கை முறையில் 5 அடுக்கு இந்த மாதிரியான ஒரு அல்ட்ரா ஹை டென்சிட்டியில் வந்து நீங்கள் உருவாக்குனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு 5 லட்ச ரூபா வருமானம் நிச்சயமாக எடுத்துடலாங்க ஐயா. ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் எடுத்துடலாம். ஸோ 3 வருஷம் வரைக்கும் நமக்கு இந்த ஊடு பயிரில் இந்த பப்பாளி இப்போ எத்தனை ஏக்கரில் 5 லட்சம் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும்? ஒரு ஏக்கரவுல 5 லட்சம் வருமானம் எடுக்கலாம். ஒரு ஏக்கர்ல 5 லட்சம் ரூபாய். ஆமாங்க ஐயா. ஆனா இப்படியான இதுகளை வச்சு ஒரு கொஞ்சம் நிலப்பரப்பையும் வீணாக்காமல் எல்லா பயிரையும் பயிரிட்டு செய்தோம்னா இப்படி ஒரு நல்ல ஒரு. ஆமா, நம்ம இங்க வந்துட்டு ஒவ்வொரு இன்ச்சும் அதுக்குள்ள நம்ம பயிர் வச்சு அதுல இருந்து நம்ம வருமானம் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஐயா. இதெல்லாம் இப்ப குலை போட்டிருக்குதானே? ஆமாங்க ஐயா. ஆமாங்க. இது நீங்கள் இது மொத்தியா வட்டி எடுக்கிறீங்களோ? இது எடுத்துருவாங்க. எடுத்து பொரியல் மாதிரி பண்ணிக்கலாங்க. இல்ல அதான் எடுத்துருங்க. இப்போ வெட்டிடுவீங்களா இல்ல கிணக்கு என்ன தள்ளணுமா? இல்ல சரியா இருக்குங்க ஐயா. சரியா எடுத்துருவோம். கட் பண்ணி எடுத்து நம்ம பொரியல் பண்ணிக்கலாங்க. பொரியல் பண்ணிக்கலாம், வெட்டிடலாங்க. அத ஒடிச்சு உடைக்க முடியல. பாருங்க, எல்லா வாழையும் குலை போட்டுருக்குது. அப்போ நல்ல லாபம் தரும். சிங்காலையும் வச்சுக்கிறீங்க? அது அங்கே இங்கே ஒரு 50%. அதே தான் தோக்கம். அதே தான். ஆமாங்க ஐயா. மஞ்சளும் வெங்காயமும் மிளகாயம் அப்படி எல்லாம் வச்சுக்கிறீங்க? வச்சுருக்கிறேன். ஆமாங்க. பார்த்தீங்கன்னா அங்கேயும் வச்சிருக்கிறார் ஐயா. இங்காலையும் பிரீம்பா வச்சுக்கிறார். நம்ம இப்போ இந்த ஆமனுக்கு பார்டரில் எல்லாமே ஒன்று இருக்கிறோம். பார்டரில் வந்துட்டு வந்து உயிர் வெளியை நம்ம பயன்படுத்துகிறோம். உயிர் வெளிங்கிறது வந்துட்டு இது காற்று தடுப்பு சோறாகவும் பூச்சி கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம உயிர் வெளியை பயன்படுத்துகிறோம். இதில் வந்துட்டு நம்ம அந்த பார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆமனுக்கு துவரை, அடுத்தது வந்துட்டு இது வந்துட்டு தட்டப்பயிறு, அண்ணாச்சி, சாமந்தி பூவு, அதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு கம்பு இதெல்லாமே நம்ம பாடுற கிராப்பாக பண்ணியிருக்கிறோம். இதில் ஆமணக்கு வந்துட்டு துவரையில் வந்து வருமானம் வந்துட்டு நம்ம குழம்புக்கு பயன்படுத்திக்கிறோம், துவரம் பருப்பாக பயன்படுத்திக்கிறோம். ஆமணக்கு வந்துட்டு நம்ம ஆட்டி எண்ணெய் எடுத்து அந்த எண்ணெயை வந்து நம்ம வெளியில் வந்து விற்று நல்ல பணம் நம்ம வந்து சம்பாரிச்சுக்கிறாங்களா ஐயா. பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு மரம். ஆமாங்க ஐயா. கீழே பார்த்தீங்கன்னா இது இது தட்டைப்பயிருங்க ஐயா. தட்டைப்பயிறு. இது வந்து சாமந்தி பூ இப்போ தான் வச்சிருக்கிறோம். சாமந்தி பூ அங்கே கீழே நிற்கும். ஆமாங்க. ஓகே. அதோட பார்த்தீங்கன்னா அன்னாசி. ஆமாம், அன்னாசி அப்படியே எல்லாமே லைனுக்கு நிற்கிது. லைனாக இருக்குங்க ஐயா. பாருங்க, இப்படியே லைனுக்கு போய்கொண்டே இருக்குது. நம்ம இப்போ போன வருஷம் நம்ம மஞ்சள் நம்ம 2 ஏக்கரை போட்டிருந்தோம். அதில் வந்து 32 டன்னு நம்ம வந்து ஈரமஞ்சள் எடுத்தோம். அது எல்லாமே விதைக்க நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ அதில் வந்து அந்த வேஸ்ட்டு கழிஞ்சது மட்டும் நம்ம வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 டன்னு வந்துட்டு நம்ம எடுத்து அதை அவியல் பண்ணி அதை நம்ம காய வச்சு பவுடராக பண்ணி இப்போ நம்ம நிறைய கேட்குறவங்களுக்கு நம்ம இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா குர்குமினுடைய கான்டென்ட் வந்துட்டு 4.7 அப்படிங்கிற விகிதத்தில் இதில் இருக்குதுங்க ஐயா. ஸோ இதை தான் நம்ம வந்து பவுடர் ஆக்கி இது வந்து எல்லா மக்களுக்கும் நம்ம பவுடர் வகையெல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இது வந்து இப்போ பாயில் பண்ணி நம்ம காய வச்சிருக்கிறோம் மஞ்சள். ஓகே. இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் மஞ்சள் இருந்து மட்டும் இப்போ எவ்வளவு வருது உங்களுக்கு? மஞ்சள்ல மட்டும் நமக்கு ஒரு 9 லட்ச ரூபா வருமானம் கிடைச்சிருக்கு. ஆமா, 2 ஏக்கராவில் சேர்ந்து. ஓகே. 1 ஏக்கராவுக்கு 4.5 லட்ச ரூபா வருமானம் வந்துருக்கு. ஆனால் நிச்சயமா எங்கட இலங்கையில் பார்த்தீங்கன்னாட்டா மஞ்சள் 100 கிராமே 150 கிராம் 200 கிராமே 1000 கணக்கில் கூட விற்றுருக்குது. அந்த அவ்வளவு ஒரு கடினமானது. ஆனால் நாம் வந்துட்டு இங்கே 250 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். 1 கிலோ 250. ஆனால் இப்போ எல்லாரும் கொஞ்சம் பயிற்சியை செய்ய தொடங்கிட்டு நம்ம அது வழியாக. ஓகே. சரிங்க ஐயா, சரிங்க. அணிஞ்ச வந்து பார்க்க இன்னும் ஒரு ஆசை வந்திருக்கு, இப்படி 5 அடுக்கு விவசாய முறை செய்யணும்ன்ற இது. ஏன்னாட்டா அந்த ஒரு கொஞ்சம் நிலத்தை நாங்கள் என்ன சொல்கிறது வீணாக்காமல் அதில் ஒரு சின்ன சின்ன பயிர் தாராளமாக பண்ணிக்கலாங்க ஐயா. ஒரு 4 ஏக்கர் இருந்தால் கூட இந்த மாதிரி 5 அடுக்கு பயிர் பண்ணி அதில் வந்துட்டு நல்லா லாபகரமாக நம்ம எடுக்கலாம். ஓகே. தான் நம்மகிட்ட இருக்கிற மாடுங்க ஐயா. இது பர்கூ, இது வந்துட்டு தொண்டாம்புத்தூர் மாடு, அது வந்து பர்கூர். 2 மாடு இருக்குதுங்க ஐயா. இதை வச்சுதான் நம்ம வந்துட்டு இந்த 5 ஏக்கரவுக்கு உண்டான இடுபொருளாக நம்ம வந்துட்டு இந்த மாடினுடைய போடுற சாணமும் இதனுடைய கோமித்தியும் நம்ம அதை வந்துட்டு அதில் ஒரு 200 லிட்டர் அந்த மாதிரி பேரில் ரெடி பண்ணி, ஸோ அதுக்குள்ளார 150 லிட்டர் தண்ணி ஊற்றி அதில் 10 கிலோ சாணம், 10 லிட்டர் கோமியம், 1 கிலோ வெல்லம், நாட்டு வெல்லம், 1 கிலோ வந்து இருவிதலை மாவு 1 கிலோவும் 1 கைப்பிடி மண்ணும் போட்டு கலக்கி விட்டு 2 நாளைக்கு வச்சுருந்து 3 நேரத்தை ரெடி ஆகிடுங்க. அதை தான் நம்ம வந்து ஜீவாமிரதங்கிற கரைசலை வந்துட்டு இந்த தோட்டத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம அதை தான் பயன்படுத்துகிறோம். இந்த 2 மாட்டை வச்சு தான் நீங்கள் செய்து? ஆமாம், இந்த 2 மாடு தான் எனக்கு எவ்வளோ பணம் சம்பாரிச்சு கொடுத்துருக்குது. அப்படியா? ஆமாங்க ஐயா. ஆனால் ரொம்ப பார்க்கவே ஆசையாக இருக்குது. இது என்ன இன மாடுகள் ஐயா? இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற உள்ளூர் நாட்டு இன மாடுங்கள் ஐயா. இது வந்துட்டு அது பர்கூரில் இருக்கிற அந்த பர்கூருங்கிற ஒரு ஊர், அது உருவண்ண மாடுங்க ஐயா. அது பர்கூர் அணம். இது வந்துட்டு திருவண்ணாமலையில் இருக்கிற தொண்டாம்புத்தூர் மாடுன்னு நம்ம சொல்கிறோம். எல்லாம் நாட்டு மாடு, எல்லாமே நாட்டு மாடு தாங்க ஐயா. நம்ம பயன்படுத்துகிறதே ஒன்லே நாட்டு மாடு மட்டும்தான் ஐயா நம்ம பயன்படுத்துகிறோம். ஆமாங்க ஐயா. நம்ம 5 அடுக்கு பழம் அந்த ஃபாரஸ்ட் தோட்டத்திலிருந்து விளையக்கூடிய அந்த பப்பாளி அந்த பழம் தான் இப்போ நம்ம எடுத்து பெரிய பெரிய சென்னை அந்த மாதிரி கோயம்புத்தூர் அந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு இப்போ நம்ம இதை அனுப்புறதுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கிறோங்க. அதுதான் இப்போ வந்து அந்த பழத்தெல்லாம் வந்து பேப்பரில் சுற்றி நம்ம அந்த மாதிரி வண்டியில் ஏற்றி இப்போ அனுப்புறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஐயா. அந்த பப்பாளி நம்ம வந்துட்டு இப்போ வச்சு 8 மாதம் ஆகுதுங்க ஐயா. இப்போ தான் நம்ம அறுவடைக்கு வந்துட்டு இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட இப்போ அதை 4வது அறுவடை பண்ணிட்டு இருக்கிறேங்க ஐயா. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2.5லேருந்து ஒரு 3 டன் பக்கமாக வருங்க ஐயா. இப்போ இது வரைக்குமே நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்ச ரூபா வருமானம் வந்துருக்குதுங்க ஐயா. இன்னும் ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு வர்றதுக்கு தோட்டத்தில் ரெடியாக இருக்குதுங்க ஐயா. இது ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 3 லட்ச ரூபா நமக்கு வருமானம் கிடைச்சிருங்க ஐயா. ஓகே. இது எந்த சந்தைகளுக்கு நீங்கள் அனுப்புறீங்க? இது நம்ம சென்னை, கோயம்புத்தூர் அந்த மாதிரி பெரிய பெரிய வந்துட்டு சிட்டிங்களுக்கு நம்ம இப்போ அனுப்பி வைக்கிறோங்க ஐயா. ஓகே. ஒரு ஒரு சிட்டிகளுக்கு அனுப்பி கொண்டு இருக்கீங்க? ஆமாம் ஆமாம், பெரிய பெரிய சிட்டிங்களுக்கு வண்டியில் ஏற்றி நம்ம நேரடியாக வந்துட்டு கன்சியூமருக்கு நம்ம இப்போ கொடுக்குறோங்க ஐயா. ஓகே. ஏன்னாம்மா பேப்பரில் மடிக்கிறீங்க? இந்த பால்லாம் இருக்குல்ல, அது வந்து காயில் பட்டா வீணா போயிடும். அது இந்த பேப்பர்ல போயிடும். மற்ற காயில பட்டால் வீணா போயிடும். அப்ப பேப்பர்ல போட்டால் அது அந்த பால் ஊறிடு. எப்படி உங்களோட வாழ்க்கை போகுது? எங்க வாழ்க்கைலாம் விவசாயத்தோட தான் போகுது. விவசாயத்தோட போகுது. ஓகே. விவசாயம்னா எங்க வாழ்க்கை எப்படி நடக்குது? எத்தனை நாளைக்கு ஒருக்கா இதெல்லாம் புடுங்குவீங்க? பப்பாசி பழம், பப்பாளி பழம். நாங்க இலங்கையில பப்பாசி பழம்னா சொல்லுவோம். இலங்கையில பப்பாளி பழம் எத்தனை நாளைக்கு ஒருக்கா புடுங்குவீங்க? பப்பாயா 3 நாளைக்கு இல்ல 4 நாளைக்கு ஒரு காட்டி புடுங்குவீங்க, பறிப்பீங்க. எப்படி உங்களோட வாழ்க்கையில போகுது? எங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கு. டெய்லி காலைல வருவோம், வேலை பார்ப்போம், சாயங்காலம் வீடு போய் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு நல்லா நிம்மதியா தூங்குவோம். ஆமா, நல்லா என்ஜாய்மெண்டா போகுது. ஆமாங்க அண்ணா. ஓகே இன்றையான் காணொலி பல பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏனென்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கு 5 அடுக்கு விவசாய முறையில் பல விஷயங்களை இன்னும் கற்றுக்கொண்டோம். ஏனென்றால் இதே மாதிரியான ஒரு காணொலி முதலில் நான் பதிவு செய்திருந்தேன் பொள்ளாச்சியில் இருந்து. அதே மாதிரி இன்றைக்கு நான் சேலத்திலேருந்து பதிவு செய்திருந்தேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் அதிக லாபங்களை பெற்றுக்கொண்டுருக்கிறார். அப்போ நாங்கள் இந்த காணொலி எங்களோட மக்களுக்கு போய் சேரோம்ன்ற காண்டி தான் இந்த காணொலியை நான் இன்றைக்கு எடுக்க வந்திருந்தேன். உண்மையாகவே எனக்கு பார்த்த அளவில் எனக்கும் செய்யணும்ன்ற ஆசை வந்திருக்கு. ஏனென்றால் இப்படி செய்கிறது மூலம் எங்களுக்கு அதிகமான லாபத்தை ஈட்டக்கூடிய மாதிரி இருக்குது. எனக்கு எல்லாத்துலேயும் பிடிச்சது பார்த்திங்கன்னா அந்த வெங்காயத்துக்குள்ளே மஞ்சளும் பயிர் செய்து அதே மாதிரி மிளகாயும் பயிர் செய்து நல்ல லாபம் எடுக்கக்கூடிய மாதிரி தான் அந்த பயிற்சியை செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு அதான் ரொம்ப இன்னும் பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி அங்கே பார்த்திங்கன்னா பப்பாசி பழம் மரங்கள் அதே மாதிரி அதுக்குள்ளே முருங்கையல் மாமரங்கள்னு சொல்லி எல்லாமே பார்க்க நல்லா இருந்துச்சு. இந்த காணொலி பல பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்களும் உங்களோட வீடுகளில் நிலப்பரப்பு இருந்தால் கட்டாயம் செய்யுங்க. ஏன்னாடா பல நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு எப்படியும் 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே நல்ல லாபம் தரக்கூடியதான் இந்த 5 அடுக்கு விவசாய முறைன்றது. ரொம்ப நன்றி ஐயா உங்களோட இதானதுக்கு. ஏன்னாடா உங்களோட பண்ணையை முழுதாக எனக்காக சுற்றி காட்டியிருக்கிறீங்க. ஓகே உங்களோட எதுவும் அபிப்பிராயம் இருந்தால் சொல்லுங்கள். ஆ சரிங்க சரி ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி. நான் இதை பற்றி என்ன முழுமையாக நீங்கள் சயின்டிஃபிக்கலாக தெரிஞ்சுக்கணும்னா விவசாய நண்பன் யூடியூப் சேனலில் நம்ம அது 9 வீடியோ கொடுத்துருக்குறோம். ஸோ நீங்கள் அதில் பார்த்து நீங்கள் முழுமையான ஒரு தகவல் அமைப்பை நீங்க தெரிஞ்சுக்கலாங்க. ஓகே ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. விவசாய நண்பன் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா இதை பற்றியான காணொலிகள் பதிவு செய்திருக்கணும். நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் விளக்கமாக வரும். உங்களுக்கு இந்த காணொலி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்களோட சேனலுக்கு நீங்கள் முதல்ல வந்திருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வரும். மீண்டும் இன்னும் ஒரு காணொலி சந்திக்கிறேன். நன்றி.